அவரை எண்ணாமற் போனு அவரை யாரும் கன்சிடர் பண்ணலை அவரை யாரும் ஒரு பெரிய சுவிசேஷகன் என்று கனப்படுத்தலை இவர் மகா பிரதான ஆசாரியன் என்று இவருக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஜப ஆலயங்களிலே இவரை முதன்மையாக உட்கார வைக்கவில்லை இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று இவரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும்படியாக யாரும் போகவில்லை இவரை தேவன் ரட்சிப்பின் அதிபதியாக ஏற்படுத்துகிறார் இந்த மகா பிரதான ஆசாரியனுடைய இந்த அப்போஸ்தலனுடைய அவர் அப்போஸ்தலர் என்று வேதம் சொல்லுகிறது இவருடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த நாட்களிலே நான் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் இதே எல்லா இடங்களிலும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன் இந்த பிரதான ஆசாரியன் இந்த மிஷினரி இந்த அப்போஸ்தலன் இந்த சுவிசேஷகன் இந்த தீர்க்கதரிசி இவருடைய பிக்சர் இன்றைக்கு மறக்கப்பட்டு போய்விட்டது இன்றைக்கு ஒரு பெரியவர் ஸ்தாபன தலைவர் ஒரு பெரிய பாஸ்டர் 2000-3000 பேர் வருகிற ஒரு சபையினுடைய போதகர் கீழே 200 உதவி ஊழியர்கள் இருக்கிறார் என்றால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருக்க முடியாது அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்க முடியாது அவரை எண்ணமற்று போனவர் அவரை நாங்கள் கன்சிடர் பண்ணலை என்று சொல்ல முடியாது எது நடந்தாலும் அவரை கேட்டுதான் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பிரதான ஆசாரியனை குறித்த பிக்சர் வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய எல்லா அச்சு அடையாளங்களையும் நான் தியானிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு பகுதி எனக்கு ஆழமாகப்பட்டது அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த துக்கத்தில் ஒரு பவர் இருக்கு அந்த துக்கத்தில் ஒரு சக்தி இருக்கு துக்கப்படாதீர்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இனி உங்களுக்கு துக்கம் இல்லை இயேசு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டார் என்று தான் நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம் தமிழிலே அவர் துக்கம் நிறைந்தவர் என்று வாசித்தாலும் ஆங்கிலத்திலே ஹி வாஸ் மேன் ஆஃப் சாரோஸ் துக்கத்துக்கெல்லாம் ஒரு மனித உருவு கொடுத்தால் அந்த உரு தான் இயேசு என்று பார்க்கும் அவர் துக்கம் நிறைந்தவரா என்றல்ல அவர் துக்க மனிதனாகவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால்தான் மத்தேயு 5:4 அந்த துக்க மனிதரே சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார் நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் துயரப்பட வேண்டும் இன்றைக்கு துயரம் இல்லாவிட்டால் நாம் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறோம் நாம் வேறொரு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் வேறொரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்குள்ள சுவிசேஷ பிரசங்கி மாறலாம் உங்களுக்கு துக்கம் கிடையாது என்று சொல்லுகிறார் லூகா அதை இவ்வாறாக பதிவு செய்கிறார் லூகா 6:21 இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான் பிரசங்கி 7:3 வாசிக்கிறோம் நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் அந்த நாட்களில் தாமஸ் கெம்பீஸ் என்ற ஒரு பெரிய பரிசுத்தவர் ரோமன் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்தவர் என்று சொல்லுவார் அந்த துறவி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக நான் வாஞ்சையா இந்த நாட்களிலே வாசித்த ஒரு புத்தகம் தாமஸ் கெம்பீஸ் எழுதின
imitation of Christ. பிரியமானவர்களே, என்னிடத்திலே அந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிட்டத்தட்ட 4-5 வேறுபட்ட மொழிபெயர்ப்புகளிலே இன்றைக்கும் இருக்கிறது. சாது சுந்தர் சிங் இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற நூலை தாமஸ் கெம்பீஸ் எழுதவில்லை, இதை அன்பின் சீஷன் யோவான் தான் எழுதினார் என்று சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார். இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்டில் நம்ம இருதயம் துக்கப்படுகிறதுனால நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார் யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கப்படுகிறனா மாறுதல் அடையும். அப்போ நமக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் துக்கம் வேண்டும். துக்கம் இல்லாமல் சந்தோஷம் வர முடியாது. இரவு இல்லாமல் பகல் தெரியாது. உஷ்ணம் இல்லாமல் குளிரை அறிய முடியாது. இதெல்லாம் தத்துவ ரீதியாக சொல்லுவார்கள், யதார்த்தமாக சொல்லுகிறேன். இயேசு சொன்னார் உங்களுக்கு துக்கம் நல்லது, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான், அழுகிற நீங்கள் பாக்கியவான். பிரியமானவர்களே, வழக்கமாக இந்த நாட்களில் நம்ம கேட்கிற பிரசங்கத்துக்கு ஒரு மாறுபட்ட பிரசங்கத்தை இன்றைக்கு கேட்கிறேன். பேதுருவிலை விதமாக நாம் வாசிக்கிறோம், அதை வாசித்து நாம் கடந்து போவோம். 1 பேதுரு 1:5-6 இப்படியாக சொல்லுகிறோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பரலோகத்திலே ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? துக்கப்பட வேண்டியது அவசியமானதா? துக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனதால் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துக்கப்பட வேண்டியது அவசியம். பரலோகத்திலே நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போமே ஆனால் ஊழியத்தின் பாதையிலே நாம் துக்கப்பட வேண்டியது அவசியம். அதை அந்நிய காரியமாக கருதக்கூடாது. யாக்கோபு 4:9-10 இப்படியாக வாசிக்க, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். வேதம் சொல்லுகிறது நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் துயரப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அழாதீங்க என்று சொன்னால் இந்த வேதத்தில் இருக்கிறது நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரால் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் இந்த ரகசியம் நமக்கு தெரியணும். துக்கப்பட தெரியணும், துயரப்பட தெரியணும், ஆழ தெரியணும். அதான் நம்முடைய மினிஸ்ட்ரி உடைய சக்சஸ். இப்படி நான் உங்களுக்கு சொல்லும்போது வேதத்திலே 2 விதமான துக்கங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காட்டி கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 7:10 வாசியுங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, இன்னொரு துக்கம் இருக்கிறது, உலக பிரகாரமான துக்கம்,
மரணத்தை உண்டாக்குகிறது. மரணத்தை உண்டாக்குகிறது. துக்கத்திலே ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றெல்லாம் பொதுவாக நாம் சொல்லுகிற துக்கம் லௌகீக துக்கம். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு துக்கம், எனக்கு நிறைய பணம் இல்லையே, சொந்த வீடு இல்லையே. ஒரு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, சாகிறதுக்குள்ள எப்படியாவது சொந்த வீடு வாங்கிருந்தேன்னு. நான் கேட்டேன், வாழ்றதுக்கு சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சாக போறீங்க, சாக போறதுக்குள்ள உங்களுக்கு எதுக்கு சொந்த வீடுன்னு கேட்டேன். இன்றைக்கு நிறைய பேர் சொந்த வீடு வேணுயா, ஊழியத்துக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணுயா. பிரியமானவர்களே, பணம் வேணும். துக்கப்பட்டு திரிகிறோம். பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆகலை, திருமணம் ஆகலை, ஒரே துக்கம். இந்த உலக பிரகாரமான துக்கம் என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். நிறைய வீட்டில் பிள்ளை கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, இங்கே போய் பார்த்து அங்கே போய் பார்த்து இந்த ஊழியக்காரத்தை சொல்லி அந்த ஊழியக்காரத்தை சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜெபிச்சு உபவாசம் பண்ணி கிளி போல வளர்த்த பிள்ளைய எப்படியோ ஒரு குரங்கு கையில் பூனை கையில் பிடிச்சி கொடுத்து கல்யாணம் ஆனதுலாலேருந்து அடுத்த துக்கம், ஐயா என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுறான், என் பிள்ளை வீட்டுக்கே வர்றதில்லை, என் பிள்ளைய கொடுமைப்படுத்துகிறான். அப்போ இந்த கல்யாணம் ஆகணும் ஆகணும் ஆகணும்னு இருந்த துக்கம் என்னத்தை உண்டாக்குது? மரணத்தை உண்டாக்குது. மரணத்தை உண்டாக்குது. நிறைய பேருக்கு பிள்ளை இல்லையேன்னு பிரச்சனை, நிறைய பேருக்கு பிள்ளைகளை வைத்து பிரச்சனை. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து சொன்ன, ஐயா என் பிள்ளை வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு லாரி கீரியில் அடிபட்டு சாகணும்னு சோம் பண்ணுங்க ஐயா. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ஐயா? அப்பாவுக்கு மகனுக்கும் டெய்லி சண்டை. அப்பா மகன் அடிக்க போகிறாரு, மகன் அப்பனை அடிக்க போகிறான். நிச்சயமாக ரெண்டு பேரில் ஒருத்தர், அப்பாவோ பிள்ளையோ ரெண்டு பேரில் ஒருத்தர் அடுத்தவங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போகிறாங்க. இந்த ரெண்டு பேரையும் நான் இழக்க விரும்பலை. அதுக்குள்ளே ஒருத்தன் எங்கேயோ அடிபடிச்சத்தான் என் புருஷனாவது கொலகாரனை மாறாமல் இருப்பான், தயவு செய்து செவிங்க ஐயான்னு. நான் என்ன செவிச்சேன்னு தெரில. இப்போ அவன் ஒரு பெரிய சபையில் ஊழியக்காரனாக இருக்கான். பெரிய மாணவர்களே, நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி அப்படி ஒரு வேதனை. அப்போ இந்த துக்கம் எல்லாம் நமக்கு மரணத்தை உண்டாக்கும். இந்த துக்கத்துக்கு ஒரு பதில் கிடைக்குமானால் அந்த பதில் மரணத்தை உண்டாக்கி. இப்போ நமக்கு ஆண்டவரை பார்த்து நியாயம் செய்யும்னு கேட்குறது தப்பே இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு நியாயம் செய். சில வேளைகளில் நமக்கு எது நியாயம் எது அநியாயம்னே தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு பணக்கார குடும்பம், அவங்க குடும்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனை. ரெண்டு பேரும் விசுவாசி, ரெண்டு பேரும் வெவ்வேறு சபைக்கு போகிறவங்க. இந்த ரெண்டு பேருக்கும் அந்த சொத்து கிடைக்கணும்னு இவருக்காக ஒரு பத்து பேர் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு பத்து பேர் ஜெபிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் ஜெபத்தையும் கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முடிய பிச்சுக்கணும். இவங்களும் விடாப்படியாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களும் விடாப்படியாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. இப்போ நான் ரெண்டு பேரும் சொன்னேன், ஒன்று ஆண்டவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். ஹி லீட்ஸ் ஜஸ்டிஸ் டு விக்ட்ரி. கவலைப்படாதீங்க. இன்னொன்று என்ன சொல்லலாம், உங்களில் பலம் உள்ளவர்கள் அநியாயத்தை சகிச்சு கொள்ளுங்க. இப்படி நம்ம சொன்னோம்னா காணிக்க தசம பக்கம் வராது, கவரில் பவர் இருக்காது. நான் செபிச்சு வாங்கித்தரம்னா தான் என்ன இருக்கும், கவரில் பவர் இருக்கும். அநியாயத்தை சைங்கன்னு சொன்னால் கவரில் என்ன இருக்காது? பவர் இருக்காது. இங்கேயும் ஒரு பத்து பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், அங்கேயும் பத்து பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்பார்? நியாயத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஜெயம் கொடுக்க பண்ணுவார், அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை துக்கத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கு. நன்மை குறைபட விட மாட்டான். இன்னொரு துக்கம் இருக்கிறது, தேவனுக்கு ஏற்ற துக்கம்.
இந்த துக்கத்தினாலே ஏழு பெரிய நன்மைகள் இருக்கின்றன. நேரம் வாய்த்தால் பின்னாலே சொல்லுகிறேன். இந்த துக்கம் ஏன் பரிசுத்தவான்களுக்கு இருந்திருக்கிறது என்பதற்கு மாத்திரம் சில வசனங்களை சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். ரோமர் 9:1-3 வசனங்களை துரிதமாக வாசித்து கடந்து போவோம். எனக்கு மிகுந்த துக்கமும் எனக்கு மிகுந்த துக்கம். இன்னைக்கு என்ன சொல்றான்? துக்க நாட்கள் முடிந்து போயினா உங்களுக்கு துக்கமே கிடையாது, துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிட்டுங்கிறோம். இந்த அப்போஸ்தலனுக்கு துக்கம் போகவே இல்லை. இது ஒரு மிஷினரியுடைய அடையாளம், இது ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம். இந்த துக்கம் இல்லாவிட்டால் நம் அப்போஸ்தல ஊழியத்தை சரியாக செய்யவே முடியாது. இன்றைக்கெல்லாம் ஊழியம் என்பது குதூகலம், கொண்டாட்டம், டான்ஸாக போயிடுச்சு. ஆனால் பவுல் அப்போஸ்தலர், நான் எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்கிறேன், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஸ்டாப்பாக 12 hours நான் 12 hours நான் பாடுறேன், 20 hours பாடி நான் ரெக்கார்டு உண்டாக்க போகிறேன், கின்னஸ் ரெக்கார்டில் என் பேர் வரப்போகுது, 24 hours நான் விடாமல் பாட போகிறேன் என்றெல்லாம் பாடின ஒரு ஊழியக்காரன் அல்ல. மிகுந்த துக்கம், ஈடை விடாது வேதனை. காலையில் வேதனை, மத்தியான வேதனை, சாயந்தரம் வேதனை, படுக்க போன வேதனை, சாப்பிடும்போது வேதனை, யாத்திரையில் வேதனை, ஈடை விடாத கேப்பே இல்லாமல் எனக்கு வேதனை இருக்கிறது. நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் சொல்கிறது உண்மை. இதற்கு பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குது. உண்மையாக எனக்கு இப்படி ஒரு வேதனை இருக்குது. என்ன வேதனை தெரியுமா? மாம்சத்தின்படி என் இனத்தாராய் என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பு, இந்த சந்தோஷம், இந்த கிறிஸ்துவில் உள்ள ஆசீர்வாதமெல்லாம் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் இருந்தால் எப்படி ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்குமோ, அப்படி கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விருப்பம் நம்மில் எத்தனை பேருக்கு என்றைக்காவது இருந்திருக்கிறது? இன்றைக்கு நமக்கு இருக்கிற விருப்பெல்லாம் தாவீதை போல நடனமாடி, இன்றைக்கு அநேகர் தாவீதை போல நடனமாடி, தாவீதை போல நடனமாடி, தாவீதை போலவே ஃபேமிலியெலாம் கூட செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களை, பவுலை போல கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசுக்கு அந்த எண்ணம் இருந்தபடியினால் தான் சபிக்கப்பட்ட சிலுவைக்கு போனார். ஒரு சபிக்கப்பட்டவனாக பவுல் ஜீவித்தார். இயேசுவை பின்பற்றி உலகத்தில் அவருக்கு என்ன கிடைத்தது? சாட்டையினால் அடிக்கிறாங்க, மிலாற்றினால் அடிக்கிறாங்க, அந்த இயேசு காப்பாற்றலை. கல்லெறியறாங்க, அந்த இயேசு அவரை காப்பாற்றலை. பசி, பட்டினி, பட்டயம், இயேசு அவரை காப்பாற்றலை. 3 இரவு பகல் கப்பல் சேதத்தில் கிடக்கிறாரு, இயேசு அவரை காப்பாற்றலை. நியாயம் எடுபட்டு போகுது, இயேசு அவரை காப்பாற்று. பிரியமானவர்களே, இந்த இயேசு எனக்கு காப்பாற்றணும், எனக்கு துணி தரணும், என்னை கல்லடிக்கும் சொல்லடிக்கும் காப்பாற்றணும், தப்பு வைக்கணும்லாம் அவர் விரும்பலை. ஏன் ஜனம் சத்தியத்தை அறியணும், ஒரே வைராக்கியம். நான் சபிக்கப்பட்டவன் போல எண்ணப்பட்டாலும் பரவாயில்லை, என் உறவுகள் ரட்சிக்கப்படணும், ஏன் ஜனம் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக வரணும், போராடுறார். அதற்காக அவருக்கு மிகுந்த துக்கம் இருக்கிறது. ஒரு முறை சீனாவில் ஹட்சன் டெய்லருடைய ஊழியத்தில் ஒருவர் மிஷினரியாக இருக்கிறார். 1 வருடம் முழுவதும் எவ்வளவோ ஊழியம் செய்து பார்க்கிறார். ஊழியத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. பிரியமானவர்களே, ஹட்சன் டெய்லருக்கு ஒரு தந்தி அனுப்புகிறார். ஐயா, நான் என்னென்னமோ செய்து பார்த்துட்டேன், சீனாவில் ஊழியம் வளர மாட்டேங்குது என்று செய்தி அனுப்பினார். ஹட்சன் டெய்லர் 2 சொற்களை
அவருக்கு பதில் தந்தியாக அனுப்பினார். அந்த ரெண்டு சொற்கள் சுந்தரை எங்களுக்கு அடிக்கடி சொன்ன சொற்கள் ட்ரை டியர்ஸ். நீ எல்லாம் ட்ரை பண்ணிட்ட, ட்ரை டியர்ஸ், ட்ரை டியர்ஸ். காலையில் 4:30 சபையில் ஜபம் இருக்கும். கால ஜபத்தில் சுந்தரையை காதறி அழுது ஜெபிப்பார். எழுத்தின்படியே நான் யோசித்திருக்கிறேன், காலில் இப்படி அழுது ஜெபிக்கிறார கர்த்தர் இறங்காமல் இருப்பாரா? இப்படி அழுற சத்தத்தை கேட்டா தெருவில் போகிற நாய் கூட இறங்கும், தேவன் இறங்காமல் இருப்பாரா என்று நான் யோசித்தது உண்டு. பிரியமானவர்களே, ஈடை விடாத வேதனை. ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, என் உறவுகள் ரட்சிக்கப்படணுமே. பிரியமானவர்கள், பாவ விமோச்சனை வேண்டும் தானே காசியில் போய் மூழ்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் போய் மூழ்கிறாங்க. என் ஜனம் பாவ விமோச்சனத்தை தேடுது. தங்களுடைய விழாவிலெல்லாம் கம்பிகளை குத்தி கொண்டு நாக்கில் வேலை பாய்த்து கொண்டு என் உறவு காவடியை தூக்குகிறானே, அவன் பைத்தியக்காரனா? அவன் பக்தன் அல்லவா? எப்படியாயிலும் தேவ கோபம் மாறணும். குமாரன் வழியிலே கோபம் கொள்ளாமல் அந்த குமார கடவுள் கோபம் கொண்டக்கூடாது. அந்த குமார கடவுள் என் மேலே கோபம் கொள்ளாமல் இருக்கும்படிக்கு நான் என்னையே வதைக்கிறேன். ஐயா, அவன் இறங்கட்ட ஐயா, அவனுடைய பரிசுத்த இரத்தம் திருச்செந்து. திருச்செந்து என்றால் பரிசுத்த இரத்தம் என்று பெயர். அதனால்தான் அந்த பரிசுத்த இரத்த ஊருக்கு தாம்பிலாவிலெல்லாம் கம்பியை குத்தி கொண்டு நாக்கில் வேலை பாய்த்து கொண்டு காவடி என்று சொன்னார். சிலுவை என்ற அர்த்தம், காவு என்றால் பலி, அடி என்றால் அடிமரம், பலிபீடம் என்ற அர்த்தம். காவடி என்றால் நல்ல தமிழிலே பலிபீடம். பலிபீடத்தை தூக்கி கொண்டு என்னுடைய உறவு திருச்செந்தூருக்கு போகிறான். ஐயா, குமர கடவுளுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவன் படித்த வேதத்தில் சொல்லுது, வழியிலே குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படியாக. பிரியமான, அந்த உறவு ரட்சிக்கப்படணும். அந்த உறவு சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும். நம்ம சொந்தக்காரன் இங்கேருந்து உத்தரகாண்டில் போய் அங்கே தேவனுடைய அருளை பெரும்படியாக போகிறானே, அவனெல்லாம் இறைவனை தேடுகிற பக்திமான் அல்லவா? வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்ல நமக்கு ஆள் இல்லையே. பிரியமானவர்களை, நீ காவடி தூக்க வேண்டாம்ப்பா, உனக்காக காவடியை தூக்கின ஒருவர் இருக்கிறார், உனக்காக தன்னுடைய சரீரத்தெல்லாம் கிழித்த ஒருவர் இருக்கிறார், அவருடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல அநாதி இல்லையே. நான் சொன்னாலும் அவனுக்கு விளங்கலி, அப்பா நீ இறங்க மாட்டீரா, அவனை ரட்சிக்க மாட்டீரா என்று அழுகிற ஒரு அழுகுரல் நமக்கு வேண்டும். அவன்லாம் பைத்தியக்காரன் இல்லை, பக்தர்கள், பக்த கோடிகள், இறை அருளை நாடுகிறவர்கள். வழி தெரியாமல் ஏன் தீ மிதிக்கிறான்? நான் தீ மிதிக்கிறத பார்த்தாவது, இந்த தீக்கண்டத்தை நான் தூக்கிறத பார்த்தாவது, அந்த எரி நரகத்துக்கு என்னை காப்பாத்திருப்பா. அந்த எரி நரகத்துக்கு நான் போக வேண்டாம், அந்த அக்கினியில நான் வேக வேண்டாம், என்னை காப்பாத்திருப்பா என்று கதறுகிறானே, அவனுக்கு யார் ரட்சிப்பை சொல்லிக் கொடுப்பது? அந்த எரிகிற அக்கினிக்கு உன்னை காப்பாற்ற ஒரு இறைவன் இருக்கிறார் என்று அவனுக்கு யார் காட்டி கொடுப்பது? எப்படி என்னுடைய உறவுகள் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக வரும்? என் தேசம் சத்தியத்தை நாடுகிறது. சத்தியவான் எவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான்? சத்தியத்தின் சத்தம் என் தேசத்தின் எல்லையெங்கும் துணிக்கும்படியாக எழும்புகிறது யார்? பிரியமானவர்கள், வேதனையோடு சொல்றேன், இன்றைக்கு காலையில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இதை நான் பிரசங்கம் பண்ணிட்டே பாரு, அந்த துக்கம் நிறைந்தவனா என்னை மாற்ற ஆண்டவர், அந்த துக்கம் நிறைந்தவனா என்னை மாற்ற ஆண்டவர், எனக்கு வெளிச்சம் தந்துட்டீர். இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன்,
என்ன எப்படி மாற்றும் என்று சொல்லிட்டு பிரியமான நம்முடைய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. உண்மையான சுதந்திரம் நம்ம தேசத்துக்கு கிடையாது. நம்முடைய ஜனாதிபதியோ, நம்முடைய தலைமை அமைச்சரோ, நம்முடைய முதலமைச்சரோ சுதந்திரமா இந்த தேசத்துல நடக்க முடியாது. குண்டு நுழையாத கூண்டுக்குள்ளதான் இன்னும் அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சுதந்திரமா நின்று கொடியேற்ற முடியாது. என் தேசத்துக்கு சுதந்திரம் வேணும். என் தேசம் இந்த விடுதலை அனுபவிக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய முதல் குடிமகனே சுதந்திரமா வெளியே வர முடியலன்னா பாவம் ஏழை பெண்கள் எப்படி சுதந்திரமா இந்த தேசத்துல நடக்க முடியும்? ஏழை பெண்கள் எப்படி இந்த தேசத்துல சுதந்திரமா நடக்க முடியும்? பிரியமானவர்கள், நம்முடைய தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய உறவுகளுக்காக கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி நமக்கு வேண்டும். இந்த தேசத்தை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஹட்சன் டெய்லருடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன், ட்ரை டியர்ஸ் குறிப்புகளை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15 35 சாமுவேல் மரணம் அடைய மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. ஒருவேளை சாமுவேல் சவுலை போய் சந்தித்து அநேக அரசு காரியங்களை, யுத்த காரியங்களை, நிர்வாக காரியங்களை பேசி கொண்டிருந்தது போல பேசவில்லை. வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் பின்னாலே சாமுவேலும் சவுலும் சந்தித்திருக்கிறார். ஒரு இணக்கமான, நட்பு நிறைந்த, ஆக்கப்பூர்வமான ஒரு சந்திப்பு இருந்ததில்லை. சவுல் சாமுவேல் ஒருவரை ஒருவர் சவுல் மரணம் அடையும் மட்டுமாக சந்திக்கவில்லை. வாசியுங்கள், இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். போய் பேசலை, மீட் பண்ணலை. ஆனால் ஒரு வழி விலகி விட்டான். ஒரு பெரிய தலைவன், ஒரு பெரிய ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வழி விலகி விட்டான் என்ற உடனே சாமுவேலுக்கு ஒரு பெரிய துக்கம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த துக்கம் வேணும். ஒருவேளை சவுல் வழி விலகி போகலாம், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாமல் விடலாம். பிரியமானவர்களே, சாமுவேல் இன்னொரு தலைவனை தேடலை, சவுலை பற்றி தூற்றி தெரியலை, கேலி பரியாசம் பண்ணலை. சாமுவேல் ஒருவேளை பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டானே, அழைப்பு விட்டு விலகிட்டானே, அபிஷேகத்தை கெடுத்துட்டானே, இவனை ராஜா வாக்கியம் நிமித்தம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார், அப்பா இறங்கும். அதில் ஆழமாக ஒன்று நினைத்தேன், என்ன ஜெபிச்சிருப்பான். இப்போ சாமுவேல் பெரிய தீர்க்க தரிசி, சாமுவேலுக்கு தெரியுது ராஜா சவுல தேவன் சவுல அடிக்க போறாரு. ஏன்னா தேவன் சவுலை ராஜா வாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்படல. பெரிய ரகசியம் இருக்குது. தேவன் சவுலை ராஜா வாக்கிய நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்படுகிறார் என்று சாமுவேலுக்கு தெரிகிறது. சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசி. இப்போ சாமுவேல் அதை நிமித்தம் துக்கப்படுறான். என்ன துக்கப்படுறான்? ஆண்டவரே அவன் அடிச்சிடாது, இறங்குங்கப்பா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அந்த ரகசியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள முடியும். வாசிங்க, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எத்தனை பேருக்கு முன்பாக கவனித்திருக்கீங்களோ தெரியல. தேவன் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் இவன் வேணும் வேணும் சவுலுக்கு வேணும் என்று யோசித்திருந்தால் இவன் துக்கப்பட்டிருக்க மாட்டான்.
ஆனா இவன் துக்கப்படுறான். யாருக்காக? சவுலுக்காக. ஏன் துக்கப்படுறான்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் ஏன் துக்கப்படுறான்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா சவுலுக்கு அது கெடுதி. அந்த கெடுதி சவுலுக்கு வந்துடக்கூடாது. ஐயா, ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஐயா. இன்றைக்கு ஒருவன் விழுகிறதை கண்டு, ஒரு ஊழியம் விழுகிறதை கண்டு மகிழுகிற ஆயிரம் ஆயிரமான போலிகள் நிரம்பி இருக்கிற அந்த காலத்தில், கலங்கின குட்டைகளை மீன்பிடிக்க முடியுமா என்று, எங்களையும் மீன்பிடிக்கத்தான் கர்த்தர் அழைத்தார் என்று மீனவ கூட்டம் எழும்பி இருக்கிற இந்த காலத்தில், ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், வழி விலகி போன ஒரு தலைவன், அபிஷேகத்திலிருந்து விலகினவன், கர்த்தர் அவன் மேல் மனஸ்தாபப்படுகிறாரே என்று அவன் நிமித்தமாய் துக்கப்பட்டான். எத்தனை நாட்கள் துக்கப்பட்டான் தெரியுமா? ஆண்டவரே இறங்கி வந்து, எப்பா நீ சவுலுக்காக துக்கப்பட்டது போதும், போய் இன்னார் அபிஷேகம் பண்ணு என்று அவரே அவனை நடத்தும் மட்டுமாக சவுலுக்காக துக்கப்பட்டான். அவன் எவ்வளவு சவுலுக்காக ஜெபித்திருப்பான் என்றார் இன்னொரு முறை எசேக்கியேல் என் தேவன் சொல்லுகிறார். சாமுவேலே வந்து ஜெபிச்சாலும் நான் காக்க மாட்டேன்னு சொல்றார். அந்த அளவுக்கு துக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, பிரியமானவர்கள். அதனால தான் எரேமியாவிலே நான் இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா, பிரியமானவர்களே, 9:1-2 வாசிப்ப. ஆ, என் தலை தண்ணீரும், என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால், கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்குமே ஆண்டவரே. அப்படியே ஜெபிச்சு ஜெபிச்சு வேர்த்து தலையெல்லாம் தண்ணீர் வேர்வை கொட்டுது. என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீரும், கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஐயோ, பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல என் குமாரத்தி கொலை உண்ண கொடுத்திருக்கிற என் பிள்ளைகள் நரகத்துக்கு போக போகுது. என்னுடைய நரகத்துக்கு போக போறாங்க. இரவும் பகலும் அழனு. எனக்கு அந்த ஜபாவி இல்லை. இன்னைக்கெல்லாம் எங்களுக்குள்ள டான்ஸ் ஆடுறாவி வந்துடுச்சு, லாஃபிங் ஸ்பிரிட் வந்துடுச்சு, ஹா 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 என்று சிரிக்கிற ஒரு ஆவி சபைக்குள்ளே வந்து விட்டது. என்னால இரவும் பகலும் அழ முடியல. தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து விழுகிறவனுடைய பிள்ளைகள் நிமித்தம் நதி அளவு கண்ணீர் விடு என்று வேதம் சொல்லுது. அந்த கண்ணீரின் ஜபாவி போயிடுச்சு. நடு ஜாமத்திலே எழுந்துரு, கண்ணீர் விடு என்று சொல்லி இருக்குது. அந்த ஜபாவி போயிடுச்சு. அதனால யார் காலையும் விழணும் இல்லை. 2 எரேமியா சொல்லுகிறார், ஆ, வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாவரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். என் ஜனத்தை விட்டு இராதபடிக்கு போய்விடுவேன். சவுலை போய் நான் பார்க்கல, சவுல் காலில் விழல, சவுல்கிட்ட போய் பேசல, சவுலுடைய அரச மேன்மை நான் அனுபவிக்கல. என் ஜனத்தில் இராதபடிக்கு நான் போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமா இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நான் இருக்க முடியாது. ஆனா அந்த கூட்டத்துக்காக அழுகிற ஒரு ஜீவி எனக்கு வேணும். பிரியமானவர், அந்த கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க வேண்டும் என்றல்ல, சவுலோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல. இன்றைக்கு சவுலோடு கைகோர்த்து கொள்வார், வெளியே சவுலை கேலி பரியாசம் பண்ணுவார். என்றைக்கு சவுல் ஒளிவான், என்றைக்கு அந்த நாற்காலியை நாம் எடுக்கலாம் என்று சுற்றி திரிவார்கள். என்றைக்கு சவுலுடைய கூட்டம் கலையும், அதுல ஒரு 10 ஓலையை நம்ம பீத்து கொண்டு போகலாமா என்று ஒருவேளை நாக்கை தொங்க விட்டு காத்து கொண்டிருப்பார்கள். சாமுவேல் சவுலோடு கூட கைகோத்து நிற்கவில்லை, சவுலுக்காக துக்கப்படுகிறார். எரேமியா அந்த மக்களோடு கூட இருக்க விரும்பவில்லை. எங்கேயாவது தனியாக ஓடி போன அந்த மக்களோடு கூட இருக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த ஜனத்துக்காக, கொலை உண்ண கொடுக்கப்பட்ட அந்த ஜனத்துக்காக இரவும் பகலும் ஆட விரும்புகிறார். மக்களுடைய ரட்சிப்புக்காக,
வழி விலகுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இருக்கலாம். இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விடும்போது எருசலேமை சுற்றி பாளையம் இல்லை, எருசலேமில் பசி கிடையாது, பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, யுத்தம் கிடையாது. எருசலேம் ஸ்திரமாக இருக்கும்போது எருசலேமுக்கு இப்படி ஒரு அழிவு வருகிறதே என்று எண்ணி இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். பிரியமானவர்களே, எஸ்ரா 9:5 வாசிக்கிறோம், அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படுகிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, அந்த 15 மட்டுமே அவன் ஜபத்தை படிக்கிறான், அழுது ஜபிக்கிறான், சட்டையை கிழிச்சுக்கிட்டான். கர்த்தருடைய ஜனம் பாவத்தில் இருக்கிறார்களே, ரட்சிக்கப்படாத என்னுடைய ஜனம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு அழுகை, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஜனம் விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, வழி விலகுகிற செய்கையிலிருந்து எப்படியாயிலும் கர்த்தருடைய பக்கத்திலே திரும்பணுமே என்ற ஒரு வேதனை. 3, நெகேமியா 1:3 நெகேமியாவை குறித்து வாசிக்க, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்படி ஒரு பரிசுத்தவான் பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்கிறான். எருசலேம் நகரம் இடிபட்டு கிடக்கிறது, அதனுடைய மதில்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை பார்த்தவன் அவனுக்கு ஒரு பெரிய வேதனை. இந்த வேதனை தான் எருசலேம் அலங்கம் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது, பாழான தேசம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு வழக்கமான ஒரு வேத பாடமாக இந்த வேதனை எனக்கும் உங்களுக்கும் திருச்சபையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு, எனக்கு அந்த ஆதங்கம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆதங்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மதில் இடைந்த பட்டணமாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மதில் கிடையாது, அவங்க அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இல்லை, முத்திரிக்கப்பட்ட கிணறாக இல்லை. இன்றைக்கு ஊழியங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் பேசலாம், யார் வேண்டுமானாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தலாம், என்ன உபதேசத்தை வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம். இன்றைக்கு சபைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, நம்முடைய வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இல்லை, அவங்க வாழ்க்கையெல்லாம் முத்திரிக்கப்பட்ட கிணறாக இல்லை. இந்த வசனங்களில் இன்றைக்கு பிரசங்கமும் இல்லை. பிரியமானவர்களே, சபைகளில் எண்ணிக்கை இருக்கலாம், நல்ல இருக்கைகள் இருக்கலாம், அலங்கார விளக்குகள் இருக்கலாம், பாட்டு பாடும்போது டிஸ்கோ லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கலாம், அப்படியே ஸ்மோக் வரலாம், லைட் ஃப்ளாஷ் பண்ணலாம், நல்ல ஏர் கண்டிஷன் இருக்கலாம், நவீன வசதிகள் இருக்கலாம், ஆராதனைக்கு போகும்போதே நல்ல காஃபி கொடுக்கலாம், ஆராதனை முடிந்த உடனே நல்ல சாப்பாடு இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை பாழடைந்து கிடக்கிறது. ஊழியங்கள், ஊழியர்களுடைய வாழ்க்கை, ஒரு சபையினுடைய மூத்த போதகர் அவருடைய மனைவியால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பெண் வேறு அந்த ஊழியக்காரமாக வேறொரு சபைக்கு போகிறார்கள்.
குறை சொல்ல வேண்டாம். அழுது ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி வேண்டாம். குடும்பங்கள் பாழாய் கிடக்கின்றன. அன்றைக்கு வருவன் எருசலேம் பாழாய் கிடக்குது, அதனுடைய மதில்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன, அதனுடைய அரண்மனைகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற உடனே அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சினான். பிரியமானவர்கள், முதலாவது ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவுகளுக்காக உள்ள ஒரு கண்ணீர், இரண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வழி விலகுகிறார்களே என்ற ஒரு கண்ணீர், மூன்றாவது தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை, தலைவர்களுடைய வாழ்க்கையில் சீரழிவு இருக்கிறதே என்று அறியும் போது கேள்வி பரியாசம் பண்ணீர்கள். அதை கேட்டபோது நான் என்ன செய்தேன், எனக்குள்ள என்ன ரியாக்ஷன் வந்தது, எனக்கு அது வேண்டும், பிரசங்கிக்கிற எனக்கு அது வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சபைக்குள்ளாக 1 கொரிந்தியர் 5:1-2 இப்படியாக வாசிக்கும். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. சபைக்குள்ள யாரோ ஒரு குடும்பம், இல்ல யாரோ ஒரு வாலிப பெண், இல்ல திருமணமான ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பாவத்துக்குள்ள போல எல்லா சபையில் நடக்கும், குறைந்து சபையில் நடந்திருக்கு. அந்த சபையில் ஒரு விபச்சாரம் இருந்தது. எல்லா சபைகளிலேயும் பிள்ளைகள் இருக்கும், நம்ம சபையிலே இருக்கும், நீங்க ஊழியம் செய்யற சபையிலையும் குறைகள் இருக்கும். உங்க சபையில் விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே, நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாவம் சபையில வரும்போது அதை குறித்த ஒரு பெரிய துக்கம் வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகளிலே இப்படி ஒருவன் துணிகரமாக ஒரு பாவத்தில் இருக்கிறான் என்றால் அவனோடு கூட சேர்ந்து ஜால்ரா போடுற கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அவனை நம்மை விட்டு விலக்கி வைப்பது தள்ளி விடுவதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காக. சாத்தான் கையில் அவனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அவன் அழிந்து போவதற்காக அல்ல, அந்த அடியாகில் அவனை ரட்சிக்கட்டுமே என்பதற்கு. பிரியமானவர்கள், ரட்சிக்கப்படாத நம்முடைய ஜனத்தை குறித்த ஒரு வேதனை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வழி விலகிறார்களே என்ற வேதனை. ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறதே என்ற வேதனை. சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே துணிகர பாவம் காணப்படுமா? அந்த பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக நரகத்துக்கு போகுமே என்று அறிந்திருக்கும் போது ஒரு துக்கம் வேண்டாமா? வெறும் விபச்சாரம் என்றால் பொய் சொல்றாங்க, கள்ளக்கணக்கு எழுதுறாங்க, துணிகரமாக பாவத்தை செய்கிறார், ஒரு பெரிய துக்கம் வேண்டும். அவர்களோடு கூட சேர வேண்டும் என்றால் சில வேளைகளிலே சாமுவேல் சவுலோடு அதற்கு பிறகு சந்தித்து பேசவில்லை. சந்தித்து பேசவில்லை என்றால் பேசவே இல்லை என்று அர்த்தம் அல்ல. சவுலுடைய காரியம் வேறு விதமாக இருந்தது. எல்லாவற்றையும் ஒரு காலகட்டத்திலே சாமுவேலை கேட்டு செய்தார். சாமுவேலை கேட்டு யுத்தத்துக்கு போனான், சாமுவேலை கேட்டு தீர்மானங்களை எடுத்தான், சாமுவேலை கேட்டு நிர்வாகத்தை நடத்தினான். இன்றைக்கு அவன் சாமுவேலுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை. தனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை செய்ய ஆரம்பித்து விட்டான். நம்ம சபையில் அப்படி இருப்பாங்க. ஒரு காலத்தில் உங்களை கேட்டு எல்லாம் செய்திருப்பார்,
ஒரு கால கட்டத்திலே உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய நடத்துதலை உங்களுடைய நடத்திப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போக கூடாது ஒருவேளை உங்களாலே அவர்களோடு கூட பேச முடியாது போக்கு வரத்துமா இருக்க முடியாது முன்பு போல சகஜமா இருக்க முடியாது முன்பு போல ஆலோசனை சொல்ல முடியாது அவங்களுக்காக ஒரு துக்கம் அவங்களை ரட்சித்தது நிமித்தமா இயேசு ஒருவேளை மனசாபப்படல ஆனா இயேசுட்ட போய் மன்றாடும் இறங்குமப்பா வழி விலகிற நிமித்தம் இங்கே பார்க்கிற துணிகரமான பாவத்தில் இருக்கிறவர் நிமித்தம் சவுல் அப்படி துணிகரமான பாவம் செய்யல சாமுவேலுடைய அபிஷேகத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை சாமுவேலுடைய நடத்திப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை சாமுவேலுடைய தலைமைத்துவத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய டிசிஷன் படி எனக்கு இது சரியா தெரியுது எனக்கு சரியா தெரியற மாதிரி நான் செய்வேன் நான் சாமுவேல் சொன்னபடி தான் செய்யணும்னு இல்லை எனக்கு அறிவு இருக்கு எனக்கு ஆலோசனை இருக்கு எனக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு நான் தீர்க்க தரிசிகளிலே ஒருவனாக எண்ணப்படுகிறேன் அந்த கிழவன் சொல்லி அவன் கிழவன் சொல்றபடி தான் நான் செய்யணுமா நானும் தீர்க்க தரிசியில் வருவேன் தானே எனக்கு என்ற ஆலோசனை இருக்கிறார்கள் எனக்கு என்று சுய புத்தி இருக்குது அந்த சாமுவேலுடைய நடத்திப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் அவன் கொலை செய்யலை விபச்சாரம் செய்யலை வேசித்தனம் செய்யலை திருடலை பொய் சொல்லலை சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு இது வரைக்கும் எல்லாம் என்று கேட்டு கேட்டு செய்தான் இன்றைக்கு என்னுடைய நடத்திப்பை விட்டு விலகி போய்விட்டான் இன்னைக்கு என்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனமில்லை நான் யுத்தத்துக்கு போ என்றால் போனான் போகாது என்றால் போகவில்லை நான் பலி செலுத்து என்றால் செலுத்தினான் நான் வரும் வரை வெயிட் பண்ண என்றால் வெயிட் பண்ணினான் இன்றைக்கு என்ன இல்லாமல் அவன் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டான் சரி நான் இனி அவனை பார்த்து பேச மாட்டேன் என்ன அவன் ஒதுக்கிட்டா நான் ஒதுங்கிக்கிறேன் பிரியமானவளே கர்த்தர் சொல்லுகிறத அவன் சாமுவேலை அவன் ஒன்ன ஒதுக்கல அவன் என்ன ஒதுக்கிட்டான் விடு இன்னொன்று சபையிலே உள்ள பாவம் துணிகரமான பாவத்தில் இருக்கிறவன் வழி விலகிறது வேற துணிகரமான பாவத்தில் துணிகரமான விபச்சாரம் துணிகரமா பொய் பொய் சொல்லுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள் ஆனா பொய் சொல்றான் என்று குற்றம் சாட்டுகிறது ஐயோ ஆண்டவர் ரட்சிக்கணுமே ஆண்டவர் இறங்கணுமே இவங்கெல்லாம் சபையில் துக்கப்பட்டது பின்பு அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறினது பவுல் சொல்றார் அவனை சேர்த்து கொள்ளுங்கிறார் இன்றைக்கு இந்த பரிசுத்தாவியினுடைய கிரியை நமக்குள்ள வேண்டுமானா அவங்கெல்லாம் மோசம் இவங்கெல்லாம் மோசம் அவா மோசம் இவா மோசம் என்று பேசி திரிகிற ஒரு கெட்ட சுபாவம் நமக்குள்ளே இருக்குமே ஒழிய அவங்க ரட்சிப்புக்காக அழுது ஜெபித்து மன்றாடி அந்த ரட்சிப்பை பார்த்து ஒரு சுபாவம் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்னும் ஒன்றை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் எனக்காக ஜெபிங்க உங்களுக்காக ஜெபிங்க உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்காக ஜெபிங்க ஆண்டவரே இந்த பவுலுக்கு இருந்த அந்த துக்கம் இயேசுவுக்கு இருந்த அந்த துக்கம் எரேமியாவுக்கு இருந்த அந்த துக்கம் எஸ்ரா நெகேமியாவுக்கு இருந்த அந்த துக்கம் சபை கட்டுகிற எனக்கு ஐயா எஸ்ராவை போல ஆசாரியனாக இருக்கிற எனக்கு பவுலை போல இயேசுவை பின்பற்ற விரும்புகிற எனக்கு அந்த துக்கத்தின் ஆவியை தார் அப்படி துக்கப்பட வேண்டியது அவசியமானதா அப்படி துக்கப்படுகிற நாம் பாக்கியவான்களாயிருப்போம் இன்றைக்கு அந்த துக்கத்தின் ஆவிக்காக ஜெபிக்க போகிறோம் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி ஜபத்துக்கு கடந்து போவோம் தானியேல் 10:1 இப்படியாக சொல்லுகிறது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 1 பெல்சாத்ரா என்று எனப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருந்தது
Andha kaariyathai avan gavanithu. Andha kaariyathai avan gavanithu. Darisanathin porulai arindukondan. Darisanathin porulai arindukondan. Andha naatkalil Daniyelagiyenan, moondru vaaram muzhuvadum dukkithukondirundhen. Dukkithukondirundhen. Pinnala vaasthu papiyana, padinora madhigaramathil oru nediya yuttathai patti sollapattirukku. Oru kaariyam Daniyelukku velipada. Namakku theriyadhu ulagam mudiyapogudhu. Pala sambhavangalai kurithu kelvippattrom. Aindhu aandu karthrudaiya varugai thaamathikkumeyaanal. இயற்கைக்கு மேலாக கர்த்தர் இடைபடாவிட்டால் கண்டிப்பாக 5 ஆண்டுகள் நடுவன் அரசு பிரச்சனை இல்லாமல் தொடரப்போ. உங்களிலே ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் யூபியில ஒரு அறிக்கை வெளியரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 8ஆம் தேதி இந்து பத்திரிகையின் முதல் பக்கத்திலே தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. டிசம்பர் 23ஆம் தேதி யூபியில் உள்ள எல்லா முகமதியர்களும் இந்துக்களாக மாற்றப்போகிறோம் என்று. டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் இந்துக்களாக மாற்றப்போகிறோம் என்று யூபியில் உள்ள ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த யூபிக்கு தேர்தலிலே பொறுப்பாளராக பிஜேபி கட்சிக்கு இருந்த அமித்ஷா தான் இன்றைக்கு பிஜேபியுடைய தலைவராகியிருக்கிறார். இந்த அறிக்கைக்கு அரசியல் தலைவர்கள் யாருமே வெளிப்படையாக எனக்கு தெரிந்த மட்டும் எதிர்ப்பை சொல்லவில்லை. யூபியில் உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினர் இப்படி நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், எல்லாவற்றையும் மதமாற்றம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் போட்டி போட்டுக்கொண்டு மற்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்களும் சொல்லக்கூடும். ஒருவேளை கர்த்தர் அனுமதிப்பாரானா, தேவன் அனுமதிப்பாரானா, அவர்கள் செய்ய நினைத்தது சரியா தவறா என்றல்ல, இந்தியாவில் இரத்த ஆறு ஓடக்கூடும், ஒரு பயம் வருகிறது. நடக்காமல் போகலாம். பிரியமானவர்கள், ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஈராக்கில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒரே இரவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் மரித்தார்கள் என்று தெரியாது. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வசனத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் என்றதினாலே 1.5 லட்சம் பேர் ஒரே இரவிலே வீட்டை உடையை உடைமைகளை இழந்து அகதிகளாக ஓடியிருக்கிறார்கள். பிரியமானவர், வரப்போகிற நாட்களின் கொடுமையை நினைக்கும் போது நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை சந்திக்க போகிறார்களோ. பாவம் பெருகிவிட்டது. சமீபத்தில் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த ஒரு ஊழியக்காரரை சந்தித்து ஐரோப்பிய ஐக்கிய நாட்டிலே ஓரின சேர்க்கையை குற்றமாக சொல்லுகிறது குற்றம், ஓரின சேர்க்கையை குற்றமாக சொல்லுகிறது குற்றம். இன்றைக்கு ஐரோப்பிய தேசத்தின் சட்டத்தின்படி வேதத்தில் உள்ள ஒரு பகுதியை சொல்ல முடியாது. ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் அவலட்சணமானதை நடப்பிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சட்டப்படி அது குற்றம். ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் உறவு கொள்வதை அவலட்சணம் என்று சொல்லுகிறது குற்றம். அந்த வசனத்தை சொல்லுகிறது குற்றம். உனக்கு அப்படி இருக்க இஷ்டம் இல்லைன்னா உற்று, நீ எப்படி இருக்கணுமோ இரு. ஆனால் அப்படி இருக்கிறவங்களும் மனிதர்கள், அவங்கள நீ குற்றப்படுத்தக்கூடாது. அதை குறைவாக அவலட்சணம் என்று சொல்லக்கூடாது. அப்படியானால் வேதத்தின் ஒரு வசனத்தை என்னால் பிரசங்கிக்க முடியாது ஐரோப்பாவில்.
அந்த ஐரோப்பா ஜெர்மன் தேசத்திலிருந்து அந்த ஊழியக்காரர் சொல்லுகிற அந்த வசனத்தை சட்டப்படி நாங்கள் பிரசங்கிக்க முடியாது. இனி வருகிற காலத்தை குறித்து அது நமக்கு வெளிப்பட்டு கிடைக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு கொடிதான நாளை சந்திக்க வேண்டுமே. ஐயா இறங்க மாட்டீரா, ஐயா இறங்க மாட்டீரா என்ற ஒரு துக்கம் நம்மை பிடிக்க வேண்டும். பிரியமானவர், இன்றைக்கு அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறது அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக இல்லை, நம்முடைய உறவுகளுக்காக இல்லை. எனக்கு அந்த துக்கத்தின் ஆவி வேணும், எனக்கு அந்த அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியம் வேண்டும். எஸ்ராவை போல இதையெல்லாம் கேட்கும்போது என் வஸ்திரத்தை கிழிக்கிற ஒரு ஜப ஒரு ஜப ஆவி ஒரு வைராக்கியம் வேணும். நம்ம எல்லாத்தையும் வேத புத்தகம் இருக்குது, தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, இதை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 2 Corinthians 7:10-11 திரும்ப வாசிப்போம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை அது எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கும் தெரியுமா? இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில இந்த தேவனுக்கு துக்கம் உண்டாகுமானா அது அவ்வளவு ஜாக்கிரதையை கொடுக்கும், அது அவ்வளவு ஜாக்கிரதையை கொடுக்கும். ஜாக்கிரதையா இருப்ப, கேர்ஃபுல்லா இருப்ப. என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, என்ன டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, என்ன உடுத்தணும் என்ன உடுத்தக்கூடாது, என்ன மீட்டிங் போகணும் எந்த மீட்டிங் போகக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜாக்கிரதை இல்லாததற்கு காரணம் இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லாததினால். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் உள்ள முதலாவது நன்மை எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கும் தெரியுமா? இரண்டாவதாக, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லு. நீ சொல்றது சரிதான் பாஸ்டர், டேடி நீங்க சொல்றது சரிதான், ஆமா நீ சொல்றது சரிதான். பிரியமானவர்கள், 7 காரியங்கள் உண்டு. மா பாதகம் என்று ஒரு காரியம் உண்டு, பாவம் என்று உண்டு, மீறுதல் உண்டு, அக்கிரமம் உண்டு, பிழை உண்டு, குற்றம் உண்டு. சின்ன குற்றம் தான். இந்த தேவனுக்கு ஹூரி ஷனகல்ல பதீனக்கு தரம் புரியணமர பஷனகரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் வந்துச்சுன்னா, பிந்தி போனா என்ன இல்லைப்பா, தப்பு பிந்திப்பட கூடாதுப்பா, குற்றம் தீர. நீ சொல்றது நியாயம்தான், இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு, என்ன டேடி இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, ஏன் பிள்ளை அப்படி கேட்குறான் தெரியுமா, ஏன் மகா அப்படி கேட்குறா தெரியுமா, நியாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, பாவம் தீர அல்ல குற்றம் தீர, நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் எப்போ வருமா, தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருந்தா. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு அந்த துக்கம் கிடையாது, விசுவாசிகளுக்கு அந்த துக்கம் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவனுக்கேற்ற துக்கம் கிடையாது. வாங்க டேடி அவங்களுக்கு வேற வழியா, இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, எப்போ வர பிந்தி வராது பிந்தி வராது, இதுலலாம் என்ன தப்பு இருக்குது, என்ன பெரிய பாவம், ஆண்டவர் நான் சிக்கிழிச்சு வரா, ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஏன் குற்றம் தீர நியாயம் சொல்லுதல் நமக்கு இல்லை, ஆங்கிலத்தில் கிளென்சிங். மூன்றாவதாக, இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்கிறது, எவ்வளவு வெறுப்பையும், வெறுப்பு பாவத்தை நினைச்சா வெறுப்பு, லௌகீகத்தை நினைச்சா வெறுப்பு, உலக ஆஸ்தியை நினைச்சா வெறுப்பு,
Ini kebala ke asyik ni nanti berikram ke illa. Panah asyik, allah tiap macam beringgal tu punjikram ke illa. Panah asyik ini melor beripil le, innu mana, cuti mana, coga mana. Ara adi nena, cipta naya kuda lada kaman amri, ara adi nena. Anja nena tu kaya betikram ke kotikram ke. Ye beripil le. Walaupun biasa dapat ini berupil, awanggal dapat nama nama yang langgeri kerana oleh ada dapat berupil. Ini kebolehkan tercegah kerana tawar kunjam ini sulur alam ke uliya kerana kampung itu tidak kanjam mari ulen dan mari ulen dengan terukang lagi. Ini adalah dewa nuri uliya ulen dengan sulam mudah. Indah dewa nuri itu dukka. Walaupun, walaupun snake itu, pawat itu, asut itu, aisyori itu, mayak itu, orang berupa undang. Ulang alanggar itu, pakum bodi berupa. Chi, chi. Ya pergi orang mani dah kahli bepata chi. Lekan nere ya pergi chi, ada tu kahli tu kat dalam pusing kerang berupa lah. Priya manusia, lahir kelam karena itu Dewa ni ke itu dukka mila ada di nala. Nama kula ur berupil. Nann kau tu wasi inge. Yabbalu bayat ayam. Yabbalu bayam. Ur fear, reverence, cebong, wuliyam, kanike, khater guriye de, parisutta manade, bayam, Dewa samuha. Aradhan yang berle, anda Dewa ni ke itu dukka merta aradhan yang berle lor tan beri ni pana, bayang, paket lor chalat chalan pesi itu pana bayang, apadnya anal Dewa ni ke itu dukka, jauh kerde, kutan diri nyanyi suludalai, pawatin mel berupai, ur bayatay. Harimiana rahasia yang baru ni. Yolo prosenga mani rukro. Dewi ni kiat dukka ti nala. Inda yer nanme gula rukine berbeda orang le. Tanpa ber pesen orang le terlalu salah persuta orang le pesi rupinge. Ila orang sabi kisote kore. Inda dewi ni kiat dukka ti nala. Ainda wadu wasikro. Anja dukka mi yebalu. Awalai. Vehement desire. Balabandam mandir murattu ase, walndal Yesuvukkaga, settal Yesuvukkaga, ur murattu ase, aangilathil irukkudhu vehement desire, aaval, Yesuvukkaga vaalanum, Yesuvukkaga jeevikkanum, Yesu virumburathu pole jeevikkanum, avar eppadiyaavathu priyappaduthanum, indrikku indha dukkam illathathunala thaan nammil anegar panapriyarai. Siler terpiriyerai, siler manusia piriyerai, siler suga boge piriyerai, ini kerana orang perasaan yang kiri pun geladik korang, lain itu zaman yang piriyer keluar. Wujud piriyer ber, panap piriyer, ini benda terlepas anda perhatikan. Inno ruber, manusia piriyer, ini anda perhatikan. Tiga abade. Suga boleh beriyer, ini sendal patrikir. Nann gawade, terpiriyer, ini sendal patrikir. Ain gawade, dewa piriyer, ini sendal patrikir. Piriya mana bela katrodaya, parisutta nama itu ke mai me wanda bata. Yevulu awalayum. Aravade, yebalu bhakti vairakiyatayum. Inda Dewan kita dukkam, nampre wal keile bhakti vairakiyate undakir. Bhakti lor vairakiyam zeal, yebalu zeal undak. Priya manavar, Yesu etti kunda thanaale, sottile, manek pangi kadeyathada paravan. Ni Yesu ejuk kita bintu bintu pergi re, pergi re. Yang aku Yesu bodoh.
எனக்கு இயேசு போதும். பக்தி வைராக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு. ஊழியம் வெறி பிடிச்ச மாதிரி. செத்தா ஊழியத்தில் சாணி எப்படியோ சாக போகிறோம். எதிலே சாகிறதுக்கு ஊழியத்தில் செத்த எவ்வளோ நல்லா இருக்கும். அது 100 பேரா 5 பேரா 10 பேரா கன்வென்ஷனா தெருக்கூட்டமா வீட்டுக்கூட்டமா வாய்ப்பு இருக்கா சத்தியத்தை சொல்லுங்க. பிரியமானவர்கள், யாரையும் குற்றப்படுத்தும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லு. உங்களில் ஒரு சிலர் உங்களுடைய ஊழியங்களுக்காக என்னை கூப்பிட்டிருக்கிறேன். எனக்கு 2 பிரச்சனை தான் உண்டு. கொஞ்சம் நேரம் வேணும். என்னை சந்தித்த உங்களுக்கு தெரியும். பெருமைக்காக சொல்றேன், நம்ம அப்படி மாறணுங்கிறக்காக சொல்றேன். இன்னொன்று, எனக்குள்ள ஒரு பெரிய பாடு, ஏன் திராட்சை தோட்டத்தையோ கவனிக்க என்னால் முடிய மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்க. பிரியமானவர்கள், பக்தி வைராக்கி, இது ஒரு ரத்த சாட்சியின் ஆவி. வாழ்ந்தா இயேசுக்காக வாழும், செத்தா இயேசுக்காக சாவும். எப்படியோ செத்து தான் ஆகணும். கடைசியாக 7வதாக, எவ்வளவு கேட்ட துக்கம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. ஆங்கிலத்தில் ரிவெஞ்ச் என்று போட்டிருக்கு. ஒரு டிசிப்ளின், ஒரு கண்டிப்பு. முட்டியில் நிற்பேன்னா முட்டியில் நிற்பேன், அவ்வளோதான். சோமன்னு தீர்மானிச்சுட்டு. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும். அந்த வாலிப நாட்களில் ஜோபம் பண்ணும்போது தூக்கம் வருதுங்கிறதுக்காக வெங்காயத்தை வெட்டி அவன் கண்ணில் தேய்ப்பான். ஜபத்தில் தூங்கிடக்கூடாது, ஜபத்தில் தூங்கிடக்கூடாது, கண்டிப்பு. அப்படி இரவெல்லாம் ஜெபிக்கும்போது அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. அந்த வாலிபன் என்ன செஞ்சான்னா, ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு 4 பச்சை மிளகாய் எடுத்து அதில் கிள்ளி போட்டு அவனை பார்த்தே சொன்னான், இன்னைக்கு தூக்கம் வந்துச்சுன்னா இந்த மிளகாய் எடுத்து என் கண்ணில் தேய்ப்பேம்னா அன்னையிலேருந்து அவன் ஜபத்தில் தூங்குறதே போயிடுச்சு அவனுக்கு. தேவனுக்கு ஏற்ற துக்கம் எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கி தெரியுமா? வாசியுங்கள், இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். நீங்கள் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர். நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போறோம். பிரியமானவர்கள், நமக்கு மாதிரியாக இருக்கிற இந்த மகா பிரதான ஆசாரி, அந்த பிரதான அப்போஸ்தலர், அந்த சுவிசேஷகர் இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராயிருந்தார். இயேசுவை பின்பற்றின பவுல் சொல்லுகிறார், எனக்கு மிகுந்த வேதனை இடைவிடாத துக்கமும் உண்டாயிருக்கிறது, மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அவர்களை மாதிரியாக நோக்கும். பிரியமானவர்களே, லௌகீக துக்கம் நமக்கு வேண்டாம், லௌகீக துக்கம் நமக்கு வேண்டாம். ஆனால் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நம்மை நிரப்பட்டு, நம்முடைய ஊழியத்தில் அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக துக்கம், வழி விலகிறவர்களின் நிமித்தம் துக்கம், பாழாய் கிடக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிமித்தம் துக்கம், துணிகிற பாவத்தில் இருக்கிற நிமித்தம் துக்கம், இனி வரப்போகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறதுனால உள்ள ஒரு துக்கம், துக்கத்தினால் உள்ள கண்ணீர், அழுகை, மன்றாட்டு ஜபம். இந்த ஜப ஆவி ஒவ்வொருவரையும் பிடிக்கட்டும். ஆண்டவரே, இந்த துக்கத்தை தாரும் என்று நாம் செபிப்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவரை பார்த்து கேட்ப ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தின் ஆவி வேண்டும் ஐயா இந்த ஜெப ஜீவி உங்களுக்கு இருக்குமானா நீங்கள் பாக்கியவாங்க சத்தியத்தின் நிமித்தம் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவாங்க வழி விலகல் நிமித்தம் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவாங்க சபையில் உள்ள அருவறுப்புகளை கண்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற நீங்கள் பாக்கியவாங்க அப்படி இல்லாட்டா நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக கூடுமானால் சத்தியத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்து கேட்டு எருசலேமிலே அவளுடைய கூக்கர் தூரத்தில் கேட்கப்பட்டது ஐயா இன்றைக்கு இந்த கூடுகளை என்னோடு கூட பேசியிருக்கிறத பேச தகுதி உள்ளவனாக நான் பேசவில்லை கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார் என்பதனாலே மாத்திரம் பேசியிருக்கிறேன் எனக்கு அந்த கிருபை வேண்டும் அந்த கிருபைக்காக ஜெபிக்க விரும்புகிற கர்த்தருடைய முகத்தை பார்த்து அங்கலாகி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவரே ஆஸ்தியை கேட்கல ஐயா பெரிய சொத்து சுகத்தை கேட்கல எனக்கு நீர் ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி ஐயா கெத்செமனேயின் ஜப ஆவி கெத்செமனேயின் ஜப ஆவி ஜபத்தை கேட்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஜப ஆவி அப்போஸ்தலனுக்குள்ள இருந்த ஜப ஆவி எரேமியாவுக்குள்ள இருந்த ஜப ஆவி எஸ்ரா நெகேமியா தானியேலுக்குள்ள இருந்த ஜப ஆவி காலா காலங்களாய் பரிசுத்தவான்களுக்குள்ள இருந்த ஒரு மண்டாட்டு ஜப ஆவி அந்த ஜப ஆவியை கர்த்தர் நம்மேலே ஊற்றுகிறார் நம்முடைய ஜன ரட்சிக்கப்படுவதற்காக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக வழி விலகுகிறவர்கள் தேவ சமூகத்தில் திரும்பி வருவதற்காக பாழான பட்டணங்கள் பாழான ஊழியங்கள் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்காக ஒரு ஜப ஆவி ஒரு ஜப ஆவி ஒரு ஜப ஆவி ஊற்றப்படட்டு அந்த ஜப ஆவி என்னை சந்திக்காம ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு என்னை போக விடாதேயும் அந்த ஜப ஆவியினாலே அந்த உன்னத ஆசீர்வாதத்தினாலே என்னை நீர் தொட்டால் ஒழிய நான் போக மாட்டேயா நான் விட மாட்டேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தாரு பரிசுத்தவான்களை போல ஆண்டவரே பூர்வத்திலிருந்த பரிசுத்தவான்களை போல உம்முடைய சமூகத்தில் வஸ்திரத்தை அல்ல என் இருதயத்தை கிழித்து கொண்டு விழுந்து கிடக்கிற ஒரு ஜப ஆவி இன்னைக்கு என்னை சந்திக்கட்டு ஆரம்பத்தில் இருந்த ஜப ஆவி ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்த ஜப ஆவி அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல இருந்த ஜப ஆவி ஆண்டவரே அந்த ஆத்தும வாரம் அந்த பரிசுத்தம் பூரா தீனமா ரபா என் மேல வந்து இறங்கட்டும் புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல உம்முடைய அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் உம்முடைய ஜப ஆவி எனக்கு வேண்டும் உம்முடைய ஜப ஆவி எனக்கு வேண்டும் அந்த பாரம் அந்த அபிஷேகம் அந்த பரிசுத்த துக்கம் அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் என் வாழ்க்கையில ஜாக்கிரதையை உண்டாக்கும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும் எவ்வளவு குற்றம் தீரம் நியாயம் சொல்லுதலை உண்டாக்கும் எவ்வளவு பயத்தை உண்டாக்கும் அந்த தேவ ஜப ஆவி என் மேல இறங்கட்டும் அந்த ஜப ஆவி என் மேல இறங்கட்டும் ஹல்லேலூயா 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 பூரவா நம ரபா பூரி வீ நம ரபா பூரி வீ நம ரபா 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 ரிசீவ் பெற்றுக்கொள்வோம் 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 ஹல்லேலூயா பவுலை போல அப்போஸ்தலர்களை போல காலஞ்சென்ற பரிசுத்தவான்களை போல ஜெபிக்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா இந்த துக்கத்தில் ஒரு பெரிய வல்லம் இருக்கு ஐயா எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுகிற வல்லம் இருக்குது ஓ ஜீசஸ் கிருபியை நம்ம எல்லாருக்கும் தரும்படி ஜெபம் பண்ணுவோம்